அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் எல்லாம் இதை தான் சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. அப்படி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி கேழ்வரகு அடையும் பிரண்ட துவையில் தான் பண்ணுறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கேழ்வரகு அடைக்கி ஃபஸ்ட்டு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஒரு ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரே ஒரு காஞ்ச மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, கையால் கூட கிள்ளி போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து முருங்கைக்கீரையை குட்டி குட்டியாக உருவி அதில் போட்டுக்கோங்க. முருங்கை பூ இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்து தோலோட பூண்டு கொஞ்சம் நசுக்கி அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிப்போம். கேழ்வரகு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது கேழ்வரகில், உடம்புக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி பவரை ரொம்பவே அதிகரிக்கும். நம்ம டெய்லியுமே கேழ்வரகு ஆட் பண்ணிக்கிட்டால் ரத்த சோகையை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இதோ இந்த மாதிரி கேழ்வரகு ரொம்ப இரும்பு சத்து கொண்டதுங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரையிலாம் இரும்பு சத்துக்கள் நிறையா இருக்குது. கேழ்வரகு நிறைய நோய்களை குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க. கல்லீரல் நோய், இதய நோய், ஆஸ்துமா இருக்கவங்களாம் இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்களாம். இதை அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு பாருங்கள். ஆரம்பத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தா குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இதை ஒரு வாழையில் எண்ணெய் லேசாக தொடச்சி ஒரு உருண்டை எடுத்து இதில் தட்டிக்கலாம். தட்டிட்டு நான் பேனை சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த அடைய அது மேலே போட்டுடலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சமாக இது மேலே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அடைக்கு நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அடை இன்னமும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த கேழ்வரகில் நிறையா ரெசிபிஸ் பண்ணலாம். கேழ்வரகு அடை, கேழ்வரகில் பக்கோடா கூட பண்ணலாம், கேழ்வரகில் கஞ்சி பண்ணலாம், கேழ்வரகு புட்டு செய்யலாம். ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு இப்போவே கொடுக்க ஆரம்பித்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேழ்வரகில் நிறையா ரெசிபிஸ் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. கேழ்வரகு ரெசிபிஸ் நிறையா இருக்கும், வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும். அவ்வளோதான், அடை நல்லா வெந்துடுச்சு. இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கேழ்வரகுக்கு சூப்பரான சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரண்ட துவையல். இந்த பிரண்ட துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சுத்தமான நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் குண்டு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கலாம். தனியாவும் நல்லா பொரியட்டும். இந்த பிரண்டையும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த பிரண்டையை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா சீக்கிரமாக குணமாயிடும். ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்துருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த பிரண்டையில் இருக்க நமச்சல் எடுத்துரும். இஞ்சியை தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு தோல் சீவி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு நான் பிரண்டையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுப்போம். பிரண்டை நல்லா வதங்கணும். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்க இந்த பிரண்டையை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இதோ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு பேனில்
ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த துவையலுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லது. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பரண்ட துவையில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு லேசாக வதக்கி விட்டுப்போம். ரொம்பலாம் வதங்க வேண்டாம், லேசாக வதங்கினாலே போதும். ஆல்ரெடி நம்ம இதை ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இதோ இந்த மாதிரி இந்த மாதிரி வதங்கியிருந்தால் ஓகே தான். அவ்வளோதாங்க, பரண்ட துவையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி சாப்பாட்டோட பரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. பசியை தூண்டும், சீக்கிரமாக ஜீரணமாகிடும். அதே சமயம் லேடிஸ் நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கவங்க இந்த பரண்டையை ஏதாச்சும் ஒரு வகையில் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கியூர் ஆகிடும். இந்த பரண்டையை பொடி மாதிரி பண்ணி கூட சாப்பிடுவாங்க, இந்த பரண்டையில் கஷாயம் பண்ணி கூட சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் பரண்டையை பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களில் வர வீடியோஸில் பார்க்கலாம். இதில் பொடி எப்படி பண்ணுறது, இதில் கஷாயம் எப்படி பண்ணுறது, எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அவ்வளோதான், கேழ்வரகு அடையும், பரண்ட துவையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிடும் போதே ஒரு ஃபீல் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கேழ்வரகு அடையும், பரண்ட துவையலும். இந்த கேழ்வரகு அடைக்கி இந்த பரண்ட துவையல் தான் ஒரு அட்டகாசமான காம்பினேஷன்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான சமையலை சமைச்சு தான் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிவிபாரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.